தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தொழுமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது அமலோற்பு மேல்நிலை பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியாகவும், சிவராஜன் ஜான்சி ராணி குழந்தை வரம் பெற்றமைக்கு லூர்தனைக்கு நன்றியாகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மையிலை வார்ச்சைக்காகவும், அருண் சகோதரி மேரி எத்தில்மினா ஆண்மையிலை வார்ச்சைக்காகவும், குளோரி ஆண்மையிலை வார்ச்சைக்காகவும், ஆரோக் விவன்சி குடும்பத்தினர் நன்றியதாகவும், சகாயராஜ் குடும்பத்தினர் நன்றியர்களாகவும், டெல்ரோக் டெல்சி ஆண்மையிலை வார்ச்சைக்காகவும், இமாக்லேட் சபையின் லூர்தர்னை மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும், சகோதரிகளின் நலனுக்காகவும், அருண் சகோதரி அடைக்கலம் பிறந்த நாளில் நன்றியாகவும், ஜேம்ஸ் ஆல்பர்ட் உடல் விரைவில் நலம் பெறவும், பிள்ளைகளினுடைய வாழ்வு நன்கு அமையவும், அருட்தந்தை பிரான்சிஸ் சேவியர்னுடைய ஆண்மையிலை வார்ச்சைக்காகவும், ரத்னசாமி சகாய மேரியினுடைய கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இறைவனின் அருளையும் ஆசிரையும் நாடி தேடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த தெய்வீக திருப்பலி வழியாக எல்லாம் உள்ள பரமதந்தையிடம் ஒருக்கமுடன் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த வழியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள் பலவீனங்கள் குற்றங்கள் குறைகளை எண்ணி அதற்காக பருந்தி ஆண்டு வருடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் நான் பாவியை சொல்கிறேன், பெரும்பாவமே உங்களை நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான பேரின்ப வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்புமாக எல்லா வல்ல இறைவா, கொர்நேலியு சிப்ரியான் என்னும் புனிதர்களை அர்ப்பணமுள்ள ஆயர்களாக விளங்க செய்து
உம் சாட்சியராக வீர மரணமடையும் பேச்சினையும் அவர்களுக்கு அளித்தீரே. அவர்களுடைய வேண்டுதலால் நாங்கள் விசுவாசத்தில் உறுதியுடன் நிலைத்து நிற்கவும் திருச்சபையில் ஒருமைப்பாட்டிற்கு அயராது உழைக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு துயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மஞ்சாடுகின்றோ. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 15 திருவசனங்கள் 12 முதல் 20 வரை. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்க உங்களில் சிலர் இறந்தோர் உயிர்த்தெழுவதில்லை என சொல்வது ஏன்? இறந்தோர் உயிர்த்தெழ மாட்டார் எனில் கிறிஸ்துவம் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையும் பொருளற்றதாயிருக்கும். நாங்களும் கடவுளின் சார்பில் பொய் சான்று பகர்வோர் ஆவோம். ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கடவுள் உயிர்த்தெழ செய்யாத கிறிஸ்துவை கடவுள்தான் உயிர்த்தெழ செய்தார் என்று சான்று பகரும்போது கடவுளுக்கு எதிராக சான்றுக்குரியவர்களாவோம் அல்லவா? ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் பயனற்றதே. நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் வாழ்பவர்களாகில் அப்படியானால் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு இறந்தவர்களும் அழிவுக்குள்ளாவார்கள். கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குவதற்கு உரியவராயிருப்போம். ஆனால் இப்பொழுது இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகின்றது. உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி, விழித்தெழும்போது உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும். என் வேண்டுதலை உற்று கேளும். வஞ்சகமற்ற உதட்டி நின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். பல்லவி, இறைவா, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஏனெனில் நீர் எனக்கு பதிலளிப்பீர். என் பக்கம் உது செவியை திருப்பியருளும். என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். முது வேக்கத்தகு பேரன்பை காண்பித்தருளும். உம்மிடம் அடைக்கலம் புகுபவரை அவருடைய எதிரிடமிருந்து முது வழக்கரத்தால் விடுவிப்பவர் நீரே. பல்லவி, உமது கண்ணின் மணி என என்னை காத்தருளும். உம்முடைய சிறகுகளின் நிழல் என்னை மூடிக்கொள்ளும். நானோ நேர்மையில் நிலைத்து முது முகம் காண்பேன். விழித்தெழும்போது முது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன். தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புயலுக்கா எழுதியன செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 உயிருள்ள இறை வார்த்தைகள் 1-3 முடிய. அக்காலத்தில் இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறை ஆட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். 12 அவருடன் இருந்தனர். பொல்லாத ஆவிகள் நின்றும் நோய்கள் நின்றும் குணமான பெண்கள் சிலரும் 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும் ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும் சூசன்னாவும் இன்னும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, ஒரு புது கவிஞன் இவ்வாறாக எழுதுகிறான். பெண்ணே நீ ஒரு பத்தி, நேற்றைய வாழ்வு சாம்பலாகிவிட்டது, இன்றைய வாழ்வு கனிந்து கொண்டிருக்கின்றது, நாளைய வாழ்வு கருப்பாக இருக்கின்றது என்று கூறுகின்றான். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதுதான் நம் சமுதாயத்தில் பெண்களுடைய நிலைமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இறைவனுடைய படைப்பிலே அவருடைய சாயலிலே அவருடைய உருவத்திலே படைக்கப்பட்ட ஆணும் பெண்ணும் சமமாக இருந்தார்கள். அதைத்தான் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம். ஆணுக்கு இணையாக இறைவன் பெண்ணை படைத்தவராக இருக்கின்றார். ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயத்தில் எத்தகையதொரு நிலையை நிலவிக் கொண்டிருக்கின்றது என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க இன்றைய திருவழிபாடானது நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. சமீபத்திலே வரவிருக்கின்ற உள்ளாட்சி தேர்தலில் கூட 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று குரல் மட்டுமே எழுப்பப்படுகின்றதே ஒழிய அது நிறைவடையுமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், ஆணாதிக்க சமுதாயம் இந்த பெண்களை அடிமைப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அந்த 12 சீடர்களுக்கு இணையாக இந்த பெண்களை நடத்தி இருக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த பெண்கள் தங்களுடைய உடைமைகளை கொண்டு இறைமகன் இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்ததாக நாம் இன்றைய நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். அப்படி என்றால் யூத சமுதாயத்திலே நிலவிய அத்தனை வேறுபாடுகளையும் அத்தனை வேற்றுமைகளையும் இறைமகன் இயேசு கிறிஸ்து கலைந்தவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். காரணம், இறைவனுடைய படைப்பிலே என்னுடைய தந்தையின் முன்னிலையில் ஆணும் பெண்ணும் சமம், எனவே அதை இந்த மண்ணுலகில் நான் நிலைநாட்ட விரும்புகின்றேன் என்று அந்த யூத மக்களுக்கு அறைகூவல் விடுத்தவராக இறைமகன் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். எனவே அந்த அறைகூவலினுடைய ஒரு நீட்சி தான் அந்த 12 சீடர்களோடு இந்த பெண்களும் இருந்து அவர்கள் இறைமகன் இயேசு கிறிஸ்துவுக்கு தங்களுடைய உடைமைகளை கொண்டு பணிவிடை செய்தார்கள் என்று வாசிக்கின்றோம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இத்தகையதொரு சமூக மாற்றத்தை கொண்டு வந்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் நம்முடைய வீடுகளில் நாம் வாழ்கின்ற சமுதாயங்களில் எத்தகைய நிலையில் இந்த பெண்களை நாம் நடத்துகின்றோம் என நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இந்த பெண்களும் இறைவனும் ஒருவராக இருக்கின்றார்கள். எந்த காரியத்தில் சொல்ல முடியுமா? இறைவன் இந்த உலகத்தை என்ன செய்தார்? படைத்தார். பெண்கள் ஒவ்வொரு உயிரையும் படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த படைக்கின்ற ஆற்றல் இறைவனுக்கு இருக்கின்றது, அதே ஆற்றல் பெண்களுக்கும் இருக்கின்றது. ஆனால் ஆணாதிக்க சமுதாயம் இதை ஒரு இழிவாக கருதுவதை நாம் பார்க்கிறோம். அத்தகையது ஒரு பேறுபலன் அவர்களுக்கு இல்லை, அவர்களால் ஒரு பிள்ளை பெற முடியாது. ஆனால் அத்தகையது ஒரு படைக்கின்ற ஆற்றலை
கொண்டிருக்கின்ற பெண்களை எத்தகையது ஒரு நிலையில் நடத்துகின்றார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, நமக்கு இல்லாத அற்புதமான ஒரு வரம் ஆற்றல் இறைவனுக்கு நிகரான ஒரு நிலை இந்த பெண்களுக்கு இறைவன் வழங்கி இருக்கின்றார். அப்படிப்பட்ட பெண்களை நாம் எத்தகையதொரு நிலையில் போற்றுகின்றோம், அவர்களை உயர்வாக நடத்துகின்றோம், உயர்வாக நடத்தவில்லை என்றாலும் நமக்கு இணையாக நாம் பாவிக்கின்றோம் என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். எனவே சமுதாயத்தில் மாற்றம் கொண்டு வர விரும்பிய இறைமகன் இயேசு கிறிஸ்து இத்தகையதொரு மாற்றத்தை இந்த சமுதாயத்தில் விதைத்தார். எனவே நாம் இத்தகையதொரு மாற்றத்தை உள்வாங்கியவர்களாக நம்முடைய இல்லத்தில் கணவனுக்கு நிகர் மனைவி, குழந்தை பெண் குழந்தைக்கு நிகர் ஆண் குழந்தை என்கின்ற அந்த ஒரு மனநிலையை கொண்டு நாம் வாழ்ந்தோம் என்றால் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிப்போம். அவர் உருவாக்கிய அந்த சமுதாய மாற்றத்தை நாம் வாழ்கின்ற சூழ்நிலையில் உருவாக்குவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடி ஜெபியுங்கள். எங்களுக்கு உறுதியொட்டும் இறைவா, உம்முடைய மறைசாட்சியர் அனுபவித்த துன்பங்களை நினைத்து உம்முடைய மக்களாகி நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை ஏற்றருளும். திருமறையின் துன்ப காலத்தில் கொர்நிலேயும் சிப்ரியன் ஆகிய புனிதர்களுக்கு மன உறுதி அளித்த திருவருட்சாதனம் இன்னல் இடையூறுகளில் எங்களுக்கும் மனதிடன் அளிப்பதாக. எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, துயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் மறை சாட்சியர்களான புனித கொர்நிலேயோ சிப்ரியான் உமது பெயர் விளங்க கிறிஸ்துவை கண்டு பாவித்து ரத்தம் சிந்தி மாண்புமிக்க உமது ஆற்றலை உலகறிய காட்டுகின்றார்கள். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தவங்க செய்து வலுவற்றவர்களுக்கு திடம் அளித்து அவர்களை உமக்கு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது,
உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமோது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்த அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாமை ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்ற ஆடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், இனி ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், மக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, இந்த வழியை தங்களுடைய இல்லங்களில் இருந்து இணையதளத்தின் வழியாம் தொலைக்காட்சி வழியாம் கண்டு ஜபிக்கவிருக்கின்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்க ஆடுகின்றோம். இந்த வழியின் வழியாக அவர்கள் வேண்டி விரும்பி கேட்பதை நிறைவாக அவர்களுடைய வாழ்வை பெற்றுக்கொள்ளாறு புரியுமாறு உண்மை கெஞ்சி கேட்கின்றோம். மேலும் உயிர்த்திரம் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர், உடன்பிறந்தோர், நண்பர்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒலிமிக்க உன் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் லூர்தானை, அவருடைய கணவர் புனித சுசையப்பர், புனித அப்போஸ்தலர், சிறப்பாக இன்றைய தினம் அன்னையாம் திருச்சபை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற மறை சாட்சியர்களான கொர்நிலேயு, சிப்ரியன், இவ்வுலகில் மகுகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நான் நிலையான வாழ்வில் தோழ்மை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதேத்து மரமருளே உமை மன்ற ஆடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை ஆடுகின்றோம். முதல் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவிழா கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்து கழைக்க பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர். Thank you.
ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படியும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலின் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதளித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறியச் செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தி அருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. பேரிரக்கமுள்ள தந்தையே இறைவா, தங்கள் மறை சாட்சியத்தால் எங்கள் விசுவாசத்திற்கு இன்றும் உறுதி அளிக்கின்ற உம் புனிதர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்தி புகழ்ச்சி வழியை ஒப்பு கொடுத்துள்ளோம். இன்று நாங்கள் கொண்டாடும் மறை சாட்சியரான கொர்நேலியும் சிப்ரியான் ஆகியோரின் வழி நடந்து உமது நற்செய்திக்கு சான்று பகர செய்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று.
பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென் வாழ்த்து